வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் நாணயம் இந்திய தென்னைநார் வாரியம் துவங்கப்பட்ட 60வது ஆண்டினை முன்னிட்டு வெளியிடப்பட்ட சிறப்பு 10 ரூபாய் நினைவு நாணயமாகும். தென்னைநார் வாரியம் என்பது இந்திய அரசாங்கத்தால் தென்னைநார், அதாவது தேங்காய்நார் தொழில் மேம்பாட்டிற்காக துவங்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். 1953 துவங்கப்பட்ட இவ்வாரியத்தின் தலைமை அலுவலகம் கேரள மாநிலம் கொச்சியில் அமைந்துள்ளது. தென்னைநார் வாரியத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அலுவலகம் கேரள மாநிலத்தின் ஆலப்புழா மற்றும் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரிலும் அமைந்துள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் இந்த வாரியம் செயல்படுகிறது. வேதத்திற்கு பிந்தைய காலத்தில் இந்தியாவில் தேங்காய் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று நம்பப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தில், கிஷ்கிந்தா காண்டத்திலும் ஆரண்ய காண்டத்திலும் தேங்காய் பற்றிய குறிப்புகள் உள்ளன. தேங்காய் நாரால் செய்யப்பட்ட கயிறுகள் மற்றும் வடம் பழங்காலத்திலிருந்தே பயன்பாட்டில் உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மலாயா, ஜாவா, சீனா மற்றும் அரேபிய வளைகுடா வரை கடல் வழியாக பயணித்த இந்திய கடற்படையினர் தங்கள் கப்பல்களில் தென்னை நார்களால் ஆன கயிறுகளை பயன்படுத்தியுள்ளனர். தென்னைநார் பாய்கள், தரை உறைகள் தயாரிக்கும் தென்னைநார் தொழிற்சாலை 1859 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. ஆலப்புழையில் முதல் தொழிற்சாலையை அயர்லாந்தில் பிறந்த அமெரிக்கரான மறைந்த திரு ஜேம்ஸ் தர்ராக் நிறுவினார். தென்னைநார் தொழிலில் 700,000 அதிகமான மக்கள் பணிபுரிகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் சமூகத்தின் பொருளாதார ரீதியாக நலிந்து பிரிவை சேர்ந்த கிராமப்புற மக்கள் ஆவார்கள். இந்த துறையில் உள்ள தொழிலாளர்களில் 80% பெண்கள் என்பதால் இந்த தொழில் பெண்களுக்கு அதிகாரமளிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இந்த துறை கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா போன்ற மாநிலங்களின் கிராமப்புற வேலை வாய்ப்புகளையும் வருமானத்தையும் மேம்படுத்தியுள்ளது. காயர் பிளே எனப்படும் தென்னைநார் பலகைகள் இந்திய ரயில்வே, பாதுகாப்பு, மத்திய பொதுப்பணித்துறை, மாநில சாலை போக்குவரத்து நிறுவனங்கள், ஹட்கோ, ராஜீவ்காந்தி கிராமப்புற நிறுவனங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்துவதற்கு காப்புரிமை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வாசல் மிதியடிகள், தரை விரிப்புகள், மெத்தைகள், துணி வகைகள், தோட்டப்பொருட்கள் மற்றும் மரப்பொருட்கள் என மனிதனின் வாழ்க்கை மற்றும் செயல்பாட்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் இன்று தென்னைநார் பொருட்கள் தொடுகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 48 நிறுவனங்களை தென்னைநார் வாரியம் நடத்துகிறது. இந்திய தென்னைநார் வாரியம் துவங்கப்பட்ட 60வது ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் 10 ரூபாய் மற்றும் 60 ரூபாய் நினைவு நாணயங்கள் வெளியிடப்பட்டன. இந்த நாணயங்கள் 2014 ஏப்ரல் 16 வெளியிடப்பட்டன. இருவிதமான உலோக கலப்புடன் செய்யப்பட்ட இந்த நாணயத்தின் உட்புற பகுதி செப்பு மற்றும் நிக்கல் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிவட்ட பகுதி அலுமினியம் மற்றும் பித்தளையால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வட்ட வடிவமான நாணயம் 27 மில்லிமீட்டர் அளவு விட்டம் கொண்டது. 1.8 மில்லிமீட்டர் தடிமனுடையது. 8 கிராம் எடை உள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கம் அசோக முத்திரையும் அதன் கீழே சத்தியமேவ ஜெயதே என இந்தியிலும், இடது பக்கம் பாரத் என இந்தியிலும், வலது பக்கம் இந்தியா என ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் மறுபக்கம் வெளிவட்ட பகுதியின் மேல் பகுதியில் கயர் போட்கே ஷார்ட்வர்ஷ் என இந்தியில் பொறிக்கப்பட்டுள்ளது. வெளிவட்ட பகுதியின் கீழ்ப்பகுதியில் 60 இயர்ஸ் ஆஃப் கொயர் போர்ட் என ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே இந்த நாணயத்தினை வெளியிட்ட நாணயசாலை குறித்த குறியீடு பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் உள்வட்ட பகுதியில் மேலே டைமண்ட் ஜூப்ளி என ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் உள்வட்ட பகுதியின் நடுவில் இந்திய தென்னைநார் வாரியத்தின் இலச்சினை பொறிக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் உள்வட்ட பகுதியின் கீழ்ப்பகுதியில் இலச்சினைக்கு கீழே 1953-2013 என இந்திய தென்னைநார் வாரியம் துவங்கப்பட்ட 60 ஆண்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது.
மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா ஆகிய நான்கு நாணயசாலைகளிலும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை நாணயசாலையில் அதிக அளவிலும் மற்ற நாணயசாலைகளில் குறைந்த அளவிலும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் மும்பை நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்களின் மதிப்பு சற்று குறைவாக இருக்கும். அதே சமயம் கொல்கத்தா, நொய்டா மற்றும் ஹைதராபாத் ஆகிய மூன்று நாணயசாலைகளிலும் குறைந்த அளவிலேயே இவ்வகை நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளதால் அவற்றின் மதிப்பு சற்றே அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் இந்த நாணயம் 5 நட்சத்திர குறியீடு கொண்டதாக இருப்பதால் இது ஹைதராபாத் நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் வைர குறியீடு கொண்டதாக இருந்தால் அது மும்பை நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் சிறு வட்ட வடிவ புள்ளி போன்ற குறியீடு கொண்டதாக இருந்தால் அது நொய்டா நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். உங்களிடம் இருக்கும் இவ்வகை நாணயம் எவ்வித தனிக்குறியீடும் இல்லாமல் இருந்தால் அது கொல்கத்தா நாணயசாலை வெளியிட்ட நாணயமாகும். ஏற்கனவே உங்களிடம் இவ்வகை நாணயம் இருந்தால் அது எந்த நாணயசாலை வெளியிட்டது என்பதை கீழே கமெண்டில் தெரிவிக்கவும். அதேபோல் நீங்கள் வைத்திருக்கும் இவ்வகை நாணயத்தினை நாணயம் சேமிப்பாளரிடம் இருந்து பெற்றீர்களா, அல்லது புழக்கத்திலிருந்து கிடைத்ததா, அல்லது நேரடியாக நாணயசாலையிலிருந்து வாங்கினீர்களா என்பதையும் தெரியப்படுத்தவும். பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் இவ்வகை நாணயங்களின் மதிப்பை விட வெளியிடும்போது இருந்ததை போல் புத்தம் புதிதாக இருக்கும் நாணயங்களின் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும். மிகவும் குறைந்த அளவே வெளியிடப்பட்ட இவ்வகை நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்காது. எனவே இவ்வகை நாணயங்களின் மதிப்பு தற்போதைய விலையை விட வரும் ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்கவே செய்யும். ஆகவே நாணயம் சேகரிப்போர் இவ்வகை நாணயங்கள் புழக்கத்தில் குறைவாக இருந்தாலும் இயன்றளவு சேகரித்து வைத்துக் கொள்ளவும். தற்போதைய நிலையில் இந்த வகை நாணயங்களின் மதிப்பு 40 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை இருக்கும். மும்பை நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கும், ஹைதராபாத் நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 180 ரூபாய்க்கும், நொய்டா நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 300 ரூபாய்க்கும், கொல்கத்தா நாணயசாலை வெளியிட்ட இவ்வகை நாணயங்கள் அதிகபட்சமாக 380 ரூபாய்க்கும் விற்பனைக்கு உள்ளன. அடுத்து எந்த நாணயம் குறித்த வீடியோவினை வெளியிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நாணயம் குறித்து கீழே கமெண்டில் தெரிவித்தால் அந்த நாணயம் குறித்த தகவல்கள் மற்றும் விலை விவரம் அடங்கிய வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வெளியிடுகிறோம். நாங்கள் வெளியிடும் வீடியோக்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற எமது தரணிஷ் என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.